5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மோடி இன்சூரன்ஸ் சொல்றோம். நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பயன்படுத்தியவர்கள் 97,000 பேர். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பயன்படுத்த விவசாய பெருமக்கள் இருக்கிறேன். எத்தனை பேருடைய வங்கி கணக்கு 6,000 ரூபாய் பணம் வருது, நீங்க கை கொடுக்க முடியுமா? ஆனா விவசாய மண்டலத்துக்கு 6,000 ரூபாய் வருது. சிறு குறு விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் மட்டுமே சில பேர் கை கொடுக்கணும். இந்த முழு மாவட்டத்தில் மட்டுமே 6,000 ரூபாய் PM கிசான் திட்டத்தில் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரக்கூடியவர்கள் 1,47,248 பேர். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, 1,47,248 விவசாயிகளுக்கு வங்கி கணக்கு PM கிசான் திட்டத்தில் 6,000. இதுக்கெல்லாம் நான் சொல்றேன், நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை சாமானிய மனிதர்களை நாம் தொட்டிருக்கின்றோம். சாமானிய மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களோடு இருந்திருக்கிறார். 9 ஆண்டுகளில் ஊழல் லஞ்சம் என்கின்ற வார்த்தைக்கு பேச்சுக்கே இடமில்லாம நம்முடைய ஆட்சி இருக்கு. ஆனா எனக்கு திமுக ஆட்சி எடுத்துக்கு 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. முதலமைச்சரை சேர்த்து தமிழ்நாட்டினுடைய மந்திரி சபையில 35 அமைச்சர், அதுல 11 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது ஐயா. கோர்ட்டு இதற்கு முன்பு அமைச்சர்களாக இருந்த பொழுது செய்த ஊழலுக்காக வழக்கு கோர்ட்டில் இருக்கு. 11 பேர், 11 பேர், 5 பேரின் மீது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஊழல் புகார் கொடுத்திருக்கின்றோம். 16 பேர் அமைச்சரவையிலே பாதி பேர் ஊழல் குற்றச்சாட்டோடு மட்டுமல்ல, கோர்ட்டில் ஊழல் பேர்வழி என்கின்ற ஒரு முத்திரையோடு வழக்கு நடந்து கொண்டிருக்க. இந்தியாவில் எங்கேயுமே இந்த அளவுக்கு ஊழல் பார்த்ததில்லை. இந்த பணம் மக்களுக்கு வர வேண்டிய பணம், லால்குடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வர வேண்டிய பணம், இங்க இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு வர வேண்டிய பணம், இளைஞர்களுக்கு வர வேண்டிய பணம். திமுக சொல்ற தேர்தல் அறிக்கை அந்த ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகள்ல 3,50,000 இளைஞர்களுக்கு, 3,50,000 இளைஞர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு வேலை கொடுப்போம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 30 மாசம் ஆட்சிங்கய்யா, 30 மாசங்கள் உங்களுக்கு தெரியும். ஆட்சியினுடைய பாதி காலம் 5 ஆண்டுகள் என்பது 60 மாசம். இன்னைக்கு பாதி ஆட்சி காலத்தை திமுக முடித்திருக்கிறார். இன்னைக்கு நாளைப்படி பார்த்தா 1 வருஷத்துக்கு 70,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்தது, 2 வருஷத்துல 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்தது, வெறும் 22,000 பேருக்கு கூட இவர்களால் அரசு வேலை கொடுக்க முடியல. காரணம், ஒரு குரூப் 4 பரீட்சை எழுதுனீங்கன்னா பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு 13 மாசம் ஆகும். எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம், லஞ்சம் இல்லாம தமிழகத்தில் எந்த ஒரு அரசு வேலையிலும் சேர முடியாது என்கின்ற அளவுக்கு இருக்கு. வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுவாங்க? 5 ஆண்டுகளில் 3,50,000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை எப்படி திமுக நிறைவேற்ற முடியும்? நிறைய இளைஞர்கள் வந்ததால் நான் சொல்றேன், அரசு வேலை இல்லாம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்னங்கய்யா இருக்கு? அரசு வேலை என்றால் குரூப் 1, 2, 3, 4 காவல்துறை சீருடை பணி, இதை தவிர தமிழ்நாட்டில் அரசு வேலை இல்லை. அதை கூட கொடுக்காம 30 மாத காலமாக வெறும் 22,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்து விட்டு எப்படி 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே எப்படி அரசு வேலை கொடுக்கும்? கேட்டா இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, திராவிட மாடல் அரசு. உண்மையாலுமே திமுகவுக்கு மக்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கணும்னா டாஸ்மாக் மாடல் அரசு என்கின்ற பேர் வைக்கிறேன். வரும்போது ஒரு அம்மா மார்க்கெட் பக்கத்துல பார்த்தான், ஒரு அம்மா மார்க்கெட் பக்கத்துல நீ பார்த்தான். அம்மா கேட்டாங்க, ஐயா நான் கொத்தனார் வேலை பாக்குறேன். இந்த மாதிரி நீங்க தான் கேட்டேன், எவ்வளவு அம்மா சம்பாதிக்கிறீங்க? அன்னைக்கு காலையில 7:30 போவேன், சாயந்தரம் 6:30 வருவேன், 400 ரூபாய் சம்பளம் ஐயா. அந்த அம்மா சொன்னாங்க, அண்ணா நீங்க போய் மைக்ல பேசுவீங்க, நாங்க வரமாட்டேன், நான் வீட்டுக்கு போன நேராச்சு, நீங்க பேசும்போது டாஸ்மாக் பத்தி பேசுங்க ஐயா. நான் சொன்னேன் கண்டிப்பா பேசுறேன் அம்மா. அந்த அம்மா அதை தாண்டி இன்னொரு வார்த்தை பேசினான். அந்த அம்மா வெறும் டாஸ்மாக பத்தி பேசுறேன் அந்த தாய் சொல்லல, அண்ணா எனக்கு கரண்ட் ரோடு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சம்பாதிக்கிற 400 ரூபாய் என் புருஷன் 200 ரூபாய் தினமும் டாஸ்மாக் கொடுக்கறான், வயிறு எரியுதுனே, அவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில அவ்வளவு கஷ்டப்பட்டு என் கையில சிமெண்ட தலையில எடுத்துட்டு போறேன், இதை நீங்க பேசுங்க, தாய்க்காக நான் இதை பேச வேண்டும் சகோதர சகோதரி. இன்னைக்கு பாருங்க தீபாவளி, தமிழகத்துல தீபாவளியும் தீபாவளிக்கு முதல் நாள் 2 நாள்ல டாஸ்மாக்ல மொத்தமா மது எவ்வளவு கொடுத்து தெரியுங்களா ஐயா? சாராய வியாபாரம் தமிழகத்தில் தீபாவளியும் தீபாவளிக்கு முந்தைய நாளும் சேர்த்து 467 கோடி ரூபாய். எவ்வளவுங்கய்யா? 467 கோடி ரூபாய். 2 நாட்கள்ல இந்திய வரலாற்றுல
எங்கேயும் கூட என் உலக வரலாற்றுல 5500 கடைகளை வைத்துக் கொண்டு அரசே நடத்தக்கூடிய ஒரு மது நிறுவனத்தை வைத்துக் கொண்டு 2 நாட்கள்ல 467 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாகத்துல சரக்கு வந்ததுக்காக சரி, அந்த 467 கோடி ரூபாய் யார் காசு? உங்கள் காசு என்று சொல்வதை விட உழைப்பாளர்களாகிய உங்கள் காசு. தோட்ட வேலை, காட்டு வேலை, கூலி வேலை, கொத்தனார் வேலை, மேஸ்திரி வேலை, குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். நீங்க குடிக்கவே வேண்டான்னு நீங்க சத்தியம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா கூட வேலையிலிருந்து வீட்டுக்கு நடந்து வரும் பொழுது 5 டாஸ்மாக் கடை ரைட்லி லெப்ட்லி இருக்கு. ஆனா இவங்க எவ்வளவு விவரம் பாருங்க, ரேஷன் கடையில கலைஞர் ஐயா போட்டோவும் ஸ்டாலின் ஐயா போட்டோவும் ரேஷன் கடையில வைப்பான். ஆனா நமக்கு தெரியும் ரேஷன் கடைக்கு மாநிலத்துக்கும் சம்பந்தமே. நீங்க அரிசி வாங்குறீங்கன்னா 34 ரூபாய்க்கு அரிசி மத்திய அரசு வாங்கி 32 ரூபாய் மோடி ஐயா பணம் போட்டு 2 ரூபாய் மாநில அரசு போடுறாங்க. ரேஷன் கடையில வர அரிசி 34 ரூபாய் 1 கிலோ அரிசி, 32 ரூபாய் மத்திய அரசு, 2 ரூபாய் மாநில அரசு. கமிஷன் அண்ணன் சொல்ற மாதிரி தஞ்சாவூர்காரர் கருப்பண்ண உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு 6 ரூபாய் கமிஷன், அதுக்கு போய் போட்டோ ஓட்டுவாங்க. நான் கேட்கிறேன், ஏங்க ஐயா ரேஷன் கடைக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல, மத்திய அரசு கொடுக்கிற பொருள் ரேஷன் கடைக்கு வருது, அங்க முதலமைச்சர் போட்டோவும் கலைஞர் போட்டோவும் வைக்கிறீங்க, ஏன் டாஸ்மாக் கடையை வைக்க கூடாது? உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் என்று ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயாவும் ஒரு பக்கம் கலைஞர் ஐயாவும் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். தீபாவளி சிறப்பு சலுகை 10% சிறப்பு சலுகை போடலாம். உங்களுக்கே தெரியுது டாஸ்மாக் என்பது சாதாரண மக்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டிருக்க, உழைப்பாளிகள் பாட்டாளிகள் நாம் யாருக்கு இருக்கிறோம், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் தெரியலையா? இந்த 467 கோடி ரூபாய் ஏதோ அரசுக்கு வருமானம் நடத்துறாங்க. அண்ணன் ஜெகப்பிரச்சகன் நடத்தக்கூடிய சாராய ஆலைக்கு வரக்கூடிய வருமா, டிஆர் பால் அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைக்கு வருமானம் வரக்கூடிய வருமா அரசு வருமானம் தயவு செய்கிறது. அதாவது சகோதர சகோதரே, பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது தமிழகத்தில் 4/3 பங்கு டாஸ்மாக் மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை நாங்கள் திறக்க போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் ஒருத்தர் குடிக்கிறோம், ஜனநாயகத்தில் ஒருத்தர் குடிக்கிறோம் முடிவு பண்ணிட்டா நாம போய் அவங்களை தடுக்க முடியாது இல்லையா? குடிக்கிறோம் முடிவு பண்ணிட்டா இந்த டாஸ்மாக் என்கின்ற விசத்தாராயத்தை குடிக்கிறத விட கள்ளுக்கடையை நம்ம திறந்து வச்சிடலாம், எந்த தவறு கிடையாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாராவது குடிமக்கள் இருக்காங்கன்னா அவர்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நீங்க டாஸ்மாக் கொடுக்குறீங்க, அதுக்கு நாங்க எதிரி. உங்களுடைய பணத்தை வைத்து திமுக சில பேர் தாராய ஆலையை வைத்து வைத்து பிணப்பு நடத்துகின்றார்களா, அவர்களுக்கு நாங்கள் எதிரி என்று அந்த தாய் இருக்கிறதா தெரியும். அந்த தாய்க்கு நாங்கள் சத்தியம் பண்ணி சொல்றோம், அந்த தாய்க்கு உறுதியா சொல். இதை தமிழகத்திலே செயல்படுத்த முடியும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் ஐயா, வேற யாராலே முடியாது. 2024 நீங்க மோடி ஐயாவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிற வாய்ப்பு இல்லையா? 2024 மோடி ஐயா அவர்கள் 3வது முறையாக 400 MPக்களோடு அமர்வதற்கு, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய லால்குடியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் அனைவருமே பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு என்னுடைய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருக்கிறார். பெரிதும் மதிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சொல்வது என்னுடைய கடன். தமிழகத்தில் உண்மையாலுமே 2 மதத்திற்கிடையே அமைதி வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் என் மொழி. திமுகவை பொறுத்தவரை மதத்தையும் மதத்தையும் கிளப்பி விட்டு சண்டை, ஜாதியை ஜாதியை கிளப்பி விட்டு சண்டை, எல்லாத்தையும் அடிச்சுக்க வச்சு பிரிக்க வச்சு அதிலே ஓட்டு வாங்கி குளிர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை அவர்களுக்கு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி வரும்பொழுதுதான் உண்மையாலுமே தமிழ்நாட்டில் நீங்க சொல்லுவீங்களே ஐயா சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்த்து சொல்லும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, பிராபட் ஐயா உடைய வாழ்த்து சொல்லுவீங்க. அது உண்மையாலும் தமிழகத்தில் நடக்க வேண்டும் என்றால் சாந்தியும் சமாதானமும் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்றால்
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவது மட்டும்தான் ஒரு வழி. அதை இங்கிருக்கக்கூடிய நம் அன்பானவர்கள் அனைவருமே நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த லால்குடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வரவேற்பு நீங்க அழிச்சிங்கய்யா. தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் காட்டுல வந்து ரோட்ல நின்னுங்க, சந்தைக்கு காய்கறி வாங்க போறவங்க ரோட்ல நின்னுங்க, கொத்தனார் வேலை பார்த்துவங்க ரோட்ல இருந்தீங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போனவங்க ரோட்ல இருந்தீங்க. உங்க வேலையெல்லாம் முடித்து விட்டு யாத்திரைக்காக காத்திருந்து உங்களுடைய அன்பையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், சென்று வாருங்கள் என்று மிகப்பெரிய நம்பிக்கையை நாள்குடியில நீங்கள் மாரியாத்தா கட்சியில் அழைத்திருக்கின்றனர். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து